ஏன் தடுங்குது? கணக்கு நோட்டு எங்கே வச்சேன்னு தெரியலையே. ஐயோ எங்கே போச்சுன்னு தெரியலையே. இங்கே தானே வச்சேன். ரோஜா, என் தங்கச்சியை நான் எப்படி வளர்த்திருக்கேன் சொல்லுண்ணா. இல்லம்மா ஒண்ணு இல்லம்மா, நீ படி. ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் செய்றேன். இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேம்மா, நீ படி ஃபர்ஸ்ட், அதான் முக்கியம். சரியா? என்னமா வளர்த்திருக்கேன். ஐயோ இதை வேற எங்க வச்சேன்னு தெரியலையே. ஒளிஞ்சிட்டு இருக்கியா? ரெண்டு ஒண்ணு கரண்ட் பில் இன்னி கட்டியாச்சு. யாருகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கா? ஏய் யாருகிட்ட போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா? யாரும் இல்லையே. யாரும் இல்லையா? போன குடு. ஹே யாரும் இல்ல, ஃப்ரெண்ட் தான். குடுன்ற ஃப்ரெண்டா? உங்க அக்கா இருக்காளே ரோஜா, கீழே எவ்வளவு அழகா படிச்சிட்டு இருக்கா தெரியுமா? அவளை பார்த்தாச்சு கத்துக்கோ. அப்படி இல்லையா சந்தியாவை பார்த்தாச்சு கத்துக்கோ. சந்தியாவா? சந்தியாவை பார்த்து கத்துக்குவா? ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏ அண்ணா வந்துட்டான், அப்புறம் கூப்பிடுறேன். இங்க வா. என்ன இழிப்பு? யார்கிட்டயும் மூளையில உட்காந்து நீ பாட்டுன்னு பேசிட்டு இருக்க, இந்த சைடு இவ பாட்டுன்னு யார்கிட்ட சாட் பண்ணிட்டு இருக்கா. இவள எதுவும் கேட்க மாட்டியா நீ? ஏய் என்னடி பண்ண? என்னடி பண்ணவா? நீயே அவங்கிட்ட கடலை போட்டுனுக்குற. நீ என்னத்தை கேட்டுட்டு இருக்க இவகிட்ட? கீழே போய் பாருங்க, ரோஜா எவ்வளவு அழகா பச்சிட்டு இருக்கா தெரியுமா? ரோஜாவை பார்த்தாச்சு ரெண்டு பேரும் கத்துக்கோங்க. நாங்களாச்சும் பரவாயில்ல, போன் நோண்டிட்டே இருந்தாலும் ஆல் பாஸ். அவ இன்னும் அரியரே கிளியர் பண்ணாம இருக்கா. அவளை போய் பார்த்து கத்துக்கணுமா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல, வாங்க கீழே வாங்க. ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பான், எஸ்கேப் ஆயிடலாம். ஈபி பில்லு 2000. என்ன வேலை, கடைக்கு போறியா? லிஸ்ட் எல்லாம் பலமா இருக்குது, வரும்போது அப்பாவுக்கு 2 குலாப் ஜாம் ஜீரா நிறைய ஊத்தி வாங்கிட்டு வா. யோ எனக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒண்ணுன்னு 3 பொண்ணை பெத்து வச்சிருக்கியா? நான் என்னப்பா பண்றது, 5ஆவதா ஒரு பையனை பெத்து பஞ்சாபி கேசன்னு பேர் வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள உங்க அப்பா போய் சேர்த்துட்டா. எங்க அம்மா ஒரு புள்ள பெக்க மிஷினாவே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் இந்த ஆளு. யோ ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி தெரியுதியா? வேலு எல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்க தானே, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும். அதுங்கெல்லாம் எப்ப கல்யாணம் பண்ணி நான் எப்பயா கல்யாணம் பண்றது? எல்லாம் கால நேரம் வர வேணாமா, வந்தா எல்லாம் தானா நடக்கும். உனக்கு ஒரு காலம் வரும், அதுதான் வெயிட் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கவாப்பா. எப்பப்பா கல்யாணம்? எப்பா வேலு அந்த குலாப் ஜாமு ஜீரா நிறைய ஊத்தி மறந்துடாத. ஓடாத, தப்பிக்க முடியாது, அங்கே நில்லு. பாவண்டா இன்னைக்கு நீ செத்தடா. யோ உன்னை நான் பொண்ணு பார்க்க சொல்லி நான் கேட்டேனா? இல்லப்பா நீ லவ் ஃபீல்ட்ல இருந்த கஷ்டப்பட்ட, அதான் உனக்கு ஏதாவது நல்லது பண்ணலாமேன்னு. நல்லதாயாது? அந்த பொண்ணு நானா 40,000 சம்பளம், சொந்த வீடு, சொந்த காருன்னு என்னென்னமோ கேட்குறா. நீயும் எல்லாத்துக்கும் தலையாட்டுற. 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாமாங்க. அப்பா உனக்காக ஒரு 5 போய் தானடா சொன்னேன். அப்படியா? சரி எனக்காக ஒரே ஒரு போய் சொல்றியா? என்னப்பா? உன் சாவுக்கு நீதான் காரணம் சொல்லி எழுதி வச்சிரு. நான் உன்னை ஆசை தீர வெட்டிக்கிறேன். ஏய் உனக்கு அப்பா நான் மட்டும் தான்டா இருக்கேன். நானும் இல்லனா நீ கடைசி வரைக்கும் தனியா தான்டா இருக்கணும். இத சொல்லியே ஏமாத்தான்டா. மகனே கோவப்படாதடா தம்பி. நிறுத்து. இதுக்கப்புறம் நான் கூட இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்காக பொண்ணை பார்க்குறேன் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு சொல்லியே நான் டார்ச்சர் பண்ணுவேன். நான் பூனே போகிறேன், அங்கே என் ஃப்ரெண்டு இருக்கான், எனக்காக ஒரு வேலையே இருக்கான், நான் போகிறேன். இப்படி தான் நடக்கணும்னு இருந்தா அது நடக்க தான் போகுது. இதுக்காக நீ ஒன்றும் பூனையெல்லாம் போகணும்டா. என்ன பொறுப்பான அப்பா மாதிரி பேசுகிற? டேய் உனக்கு சென்னையில் ஒரு மாமா இருக்காண்டா, நீ எங்கே போனேன்னா உனக்கு கொஞ்சம் மாறுதலாக இருக்கும்டா. என்ன அங்கே அனுப்பிட்டு இங்கே என்ன சின்ன வீடு செட் பண்ண போறியாண்ணா? டேய் இந்த வயசுலையாடா? உன்னை நம்ப முடியாடாடி, நீ பண்ணாலும் பண்ணுவ, நடிக்காதவா? நானாடா வா மச்சான் கிளம்பிட்டா மச்சான், சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவான். ஃபோனை வச்சிடறேண்ணே பார்த்துக்க. யாரு உன் சின்ன வீடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் அதெல்லாம் இல்லைப்பா, இதை வரேன். டேய் உங்கள் மாமா தான்டா ஃபோன் பண்ணாரு, எப்போ வரும்னு கேட்டாரா, அதுதான்டா சொல்லிக்கிட்டேன். சரி சரி நான் கிளம்புறேன், அர்ஜென்ட்னா அதான் கால் பண்ணு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் இல்லாத சமயம் வேலைக்காரிக்கெல்லாம் நூல் உறது, அக்கம் பக்கம் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் கடலை போடுறது எல்லாம் வச்சுக்காது, சரியா? சரி வர போட. சரி நைனா சேஃபா இரு. டேய் அப்பா மேல பாசமாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேற எவனா அடிச்சு நீ செத்துடக்கூடாதுல, அதான். உன் சாவு என் கையில் தாண்டி. டேய் பாவி போயிட்டு ஃபோன் பண்ணு. ஆ கால் பண்ணுறேன். போகிற வழியில் ஒரு பார்பர் ஷாப்பில் ஷேவ் பண்ணிட்டு போடா. ஆ பண்ணுறேன் பண்ணுறேன். போயிட்டா, இனிமே தான் ஆட்டம் ஆரம்பம். எங்க பார் கேரட் சீவிரதெல்லாம் இருக்கட்டும், வெங்காயம் எல்லாம் இங்கே கட் பண்ணக்கூடாது, உள்ளே போய் கட் பண்ணு, கண்ணெறியும். எம்மாடி ரோஜா அப்பா, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் ஒருத்தவங்க வர போறாங்க, கெஸ்ட் ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணி வைமா. ம் சரிப்பா. அத குடுத்துட்டு போமா, நான் செய்றேனே. நான் பாத்துக்கறேன்ப்பா, நான் சும்மா தான் இருக்கேன். குடுமா நான் ஆட்ட ரொம்ப வேகமா போகுது போல இருக்கு. என்ன புவி, யார் ஜெயிப்பு யார் தோப்பு? நான் ஜெயிப்பு அவ தோப்பு. நீ கில்லாடிமா ஆட்ரி. ஆமா நம்ம வீட்டுக்கு யார் பாவரா? எம்மாடி ராமூர்த்தி மாமான்னு சொல்லுவீல்ல, அவர் மகன் தான் பாலா, அவன் தான் வரப்போறான். யாருப்பா அந்த மாமா? எம்மாடி நீ எல்லாம் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்த, உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஏன் நானே அந்த பையனை ரொம்ப சின்ன பையன்ல தான் பார்த்துருக்கிறேன். இப்ப எப்படி இருக்கானோ என்னவா இருக்கானோ. சரி வர்றான்ல, பார்க்கதான போறீங்க. யாரு இந்த மாமா பையன்? வடிவேலு ஒரு படத்துல கொசு மருந்து அடிக்கிற மாதிரி வருவான் பாரு, அந்த மாதிரி எவனோ ஒருத்த வர போறான். என்ன நம்மளுன்னு வெளியே ஆளை காணோம். டைம் வேற ஆச்சு, வந்தானா பார்த்துட்டு பால் பாக்கெட்டு போட போகலாம். என்ன பண்ணுறது? ஏம்மா வெளியே வாம்மா. ப்ரோ சொல்லுங்க பிரதர். லொகேஷன்ல எனக்கு தெரிஞ்ச கோபிநாத்னு ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? எந்த கோபிநாத்? அங்கே ஒரு 3 பொண்ணுங்க, பைத்திய மாதிரி ஒரு அண்ணன், பேக்கு மாதிரி ஒரு அப்பா. ப்ரோ நீங்கள் யாரு? நான் அவரோட தங்கச்சி பையன். ஓ தங்கச்சி பையனா? அப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு முறை பையனாக வருவான், நம்மளே இல்லை. ப்ரோ இந்த அட்ரஸா? சென்னையில் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க ப்ரோ. சரி நீங்களே சொல்லுங்க. என்னன்னா ப்ரோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் போங்க. ஸ்ட்ரெயிட்டு ஒரு ரைட்டு, ரைட்டு அப்படியே ஒரு ரவுண்டானா, அப்புறம் ஒரு பிரிட்ஜ். நிறுத்துங்க. இதுல பக்கத்துல காட்டுறது நீங்க 8 கிலோமீட்டர் வழி சொல்றீங்க bro ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி வச்சீங்களா இங்கயா வந்து குடுக்குறான் 4 தெரு 5 தெரு தள்ளி போய் நிக்கிறான் அந்த மாதிரி தான் bro ஓ ஓகேவா நல்லா புரிஞ்சது thanks bro சேஃப்டி சேஃப்டி பாத்து போங்க போய் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே பாத்து போய்க்கிறேன் தலைவா இந்த அட்ரஸ்க்கு ரொம்ப நேரமா தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா இதுவா அங்க இருக்கு பாருங்க அந்த வீடு தான் அந்த வீடா ஆமாங்க ஓகேனா தேங்க்ஸ் இதான் லொகேஷனா இங்க தான் அரை மணி நேரம் முன்னாடி வந்திருந்தீங்க என்ன எதுக்குடா 20 கிலோமீட்டர் தாழாம சுத்த விட்ட என்ன நம்ம பைத்தியக்காரன் நினைச்சிட்டானா கரெக்டா சொன்ன அப்படித்தான் சொல்லல அப்படி போடு அப்படித்தான் வரேன் 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 வந்துட்டேன் வந்துட்டேன் வரேன் வந்துட்டேன் வந்துட்டேன் தம்பி நீங்க பாலா உங்க முகச்சாடைய பார்த்த உடனே நினைச்சேன் உங்க அப்பன் சாடை அப்படியே இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அப்ப நல்லா இருக்கானா இருக்காரு வாங்க தம்பி வாங்க வாங்க தம்பி உட்காருங்க தம்பி உங்களதான் உட்காருங்க ஆமா டிராவல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அங்கிள் அங்கிளா தம்பி மாமான்னு வாய் நிறைய கூப்பிடுங்க தம்பி தம்பி மாமான்னு கூப்பிடுங்க சரிங்க மாமா இப்ப எவ்வளவு நல்லா இருக்குது கேக்குறதுக்கு எம்மாடி ரோஜா ஒரு 2 காபி கொண்டு வாமா ரோஜாவா ஹே இது ரெண்டுல எது நல்லா இருக்கு ம் அது ரெண்டுமே என்னோட Dress தான் அத வச்சிட்டு நீ வேற எடுத்து போட்டுக்கோ ஹே நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவிக்கு போறேன்டி முடியாதுன்னு சொல்றேன்ல ஹே ப்ளீஸ் டி முடியாது ப்ளீஸ் முடியாது ஏன் தம்பி மெட்ராஸுக்கு வேலை தேடி வந்திருக்கீங்களே அப்படி என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர் சாப்பிடுறதுல என்ன தம்பி டெவலப்மெண்ட் அது உங்களுக்கு புரியாதுங்க அப்ப விட்டுருங்க அது ஒரு கம்ப்யூட்டர் படிப்புங்க ஓ கம்ப்யூட்டர் படிப்பா கவலையே படாதீங்க மெட்ராஸை சுத்தி இருக்கிற ஓஎம்ஆர் ஈசிஆர் எல்லா இடத்துலயும் நிறைய ஐடி கம்பெனி தான் இருக்கு அங்க உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் நீ மட்டும் உன் பாய் ஃப்ரெண்டோட அவுட்டிங் போகும்போது என்னோட மேக்கப் கிட் எல்லாம் யூஸ் பண்ணல அப்ப நான் ஏதாவது கேட்டனா ஏய் கத்தாத அப்பாக்கு கேட்ற போது கேட்கட்டும் அவர்கிட்ட நானே பேசிக்கிறேன் நீ என்ன பேசுறது நான் போய் பேசிக்கிறேன் ஏய் நில்லடி காபி குடுமா தம்பி காபி எடுத்துக்கங்க அட ஆரிட எடுத்துக்கங்க தம்பி யாரடி இவன் சக்கர கம்மியா போட்டியாமா போட்டுர்க்கேன் பா பில்டர் காபி குடிங்க ஒருவேளை இன்னைக்கு அப்பா மாமாவோட பையன் வரேன்னு சொன்னார்ல அவனா இருப்பானோ இவ எதுக்கு காஃபி குடுக்குறா இவ தானே குடுக்குறா நமக்கு பூவி கொடுத்தாதான் பிரச்சனை ஏய் என் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைய பார்த்துட்டேன் அப்போ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ நான் இவனை பண்ணிக்கிறேன் ஏய் நான் சொன்னதே இவனதான் ஏய் அப்போ உன் பாய் ஃப்ரெண்ட் அவனை பிரேக்கப் பண்ணியாச்சு எப்படி இவனை பார்த்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் இல்ல இவர் எனக்கு தான் இல்ல இவர் எனக்கு தான் ஹே இவர் எனக்கு தான் எனக்கு தான் தம்பி வாழை மீன் குழம்பு வச்சு வஞ்சர மீன் வறுக்கலாம்னு நினைச்சா புரட்டாசி பாருங்க அதான் முருங்காய் சாம்பார் வச்சு முட்டைகோஸ் பொரியல் வச்சிருக்கிறோம் சாப்பிட்டு படுத்துருங்க இப்பதானங்க காஃபி குடிச்சேன் அப்புறம் பாத்துக்கலாம் ஓ அப்புறம் சாப்பிடுறேங்கிறீங்க வந்த கலப்பு ஓகே எம்மாடி ரோஜா இங்க வாமா அப்பா தம்பிக்கு கெஸ்ட் ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா அத போய் காட்டு தம்பி ரெஸ்ட் எடுக்கட்டும் சரிப்பா போங்க தம்பி போங்க போய் நல்ல ரெஸ்ட் எடுங்க வாங்க ஹே என்னடி இவரை கூட்டிட்டு போறா இவதான கூட்டிட்டு போறா வீட பாத்துக்கலாம் போடி ரோஜா வெள்ள வண்டி நிக்குது யாருது பாலா மாமாவோடது பாலா மாமாவா அவன் எதுக்கு இங்க வந்தான் எனக்கு எப்படின்னா தெரியும் அப்பதான் வராருன்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்பதான் வந்தாங்க மேல இருக்காங்க எங்க அப்பனுக்கு வேற ஒரு வேலையே இல்லை यो डैडी அட 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 இட்லி பூரி பொங்கல் கேசரி பிரமாதப்படுத்திட்டீங்க. சரி சாப்பிடலாமா? ஏமா சாப்பிடும்போது கை கழுவ வேண்டாம், கறி ஒட்டி இருக்கு பாரு. அப்பா அது டாட்டூப்பா. டாட்டூவா? ஓ சரி சாப்பிடலாமா? ஏமா மேல பாலா தம்பியை கூப்பியா? இவனா? ஆ சொல்லிட்டேன்ப்பா வரேன்னு சொன்னாங்க. இதோ வந்துட்டாங்க. வாங்க தம்பி வாங்க, உங்களுக்காக தான் நாங்க சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க அட வாங்க தம்பி. என்ன தம்பி வாங்க வாங்க வாங்கன்றீங்க, எங்க வழி இருக்கு? நான் உன தட்டத்தின வெளியே போயிட்டா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அப்படியே அடியில பூந்து வேண்டாம் நல்லா இருக்காது, அப்படியே சுத்தி வாங்க. வாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க. உட்காருங்க. சாப்பிடலாமா? தாங்க முதல்ல தட்டை வச்சுக்கோங்க. ஏமா தம்பிக்கு எடுத்து வைமா. தம்பி இது என் மூத்த பொண்ணு ரோஜா, இது என் ரெண்டாவது பொண்ணு சந்தியா, இது என் மூணாவது பொண்ணு பேரு புவி, கடக்குட்டி புவி குட்டி புலிக்குட்டி. யோ இப்ப நான் இன்ட்ரோ பண்ணுன்னு கேட்டானா? ஒன்ன சொல்லேன்னு கோவமா? தம்பி வீட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நம்ம 4 பேரையும் அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதா இந்த டேபிளோட மேனர்ஸ். உன்னையும் பண்றேன். இவன் தான் என் செல்ல மவன், பேரு வேலு. நீங்க சாப்பிடுங்க. கேசரி வைக்கிட்டா? நல்லா இருக்கா தம்பி? உங்களுக்காக தான் ஸ்பெஷலா பண்ணது. ஈஸியா சாவடிக்கிறானே. பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம். அடகி போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம். அட இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். என்ன லைன் மாறிடுச்சு? ஓ இவ வேலையா? மந்தாரை செடியோரம் கொஞ்சம் மல்லாந்து நடுநேரம் சந்தோஷம் பெறலாமா? அதில் சந்தேகம் கால் நட்டு பட்டு பாயிட்டு மெல்லத்தான் நல்லத்தான் கிள்ளத்தான் அப்பப்ப. இவளும் இந்த மாதிரி ஏதாவது கனவுல இருக்கலா? காதல் மன்னனா நீயும் கண்ணனா நாளும் ஓர் அலங்காரமா? தோழி மெல்லத்தான் சேரி சொல்லத்தான் தோன்றினே நவதாரமா? காதல் மன்னனா நீயும் தோழி மெல்லத்தான் சேரி சொல்லத்தான் தோன்றினே நவதாரமா? கல்யாணம் முடிக்காது நம்ம கச்சேரி தொடங்காது. பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம். அடகி போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம். கனவா? போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம்.